ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செல்வாஸ் தாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குவார், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 1,000,000 மேற்பட்ட பக்தர்கள் ஒரே இடத்துல கூடுற இடம் தான் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி. எல்லாருக்கும் தீபாவளி ஐப்பசி மாதம் வரும். ஆனால் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை திருவிழாவே ஒரு தீபாவளி மாதிரி தான். 10 நாள் மதுரையே சும்மா களை கட்டும். அப்படிப்பட்ட சித்திரை திருவிழாவோட சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரைனாலே நம்ம ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டு வர்றது மீனாட்சி அம்மன் கோவிலும் அழகர் கோவிலும் தான். சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சின்னு இந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அழகர் மலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அழகர் மலையை சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, வனகிரி, மாலிருங்குன்றம்னு பல பெயர்களால் சொல்கிறாங்க. குலசேகர பாண்டியனின் மகனான மலையத்துவச பாண்டியனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அழகர் மலை. இந்த மலையிலேயும் சரி கோவில்கள்லேயும் சரி 120 சாசனங்கள் கல்வெட்டாக இன்னும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த மலையை பார்க்க காளை வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த மலைக்கு விருஷபாத்ரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. ஒரு தடவை யமதர்மன் தன் மேலே ஏவப்பட்ட சாபம் போகணும் அப்படின்னு இந்த மலையில் வந்து பெருமாளை நோக்கி ப்ரேயர் பண்ணும்போது பெருமாள் அந்த சாபத்தை நீக்கி அருள் புரிஞ்சிருக்காரு. உடனே யமதர்மன் நீங்கள் இந்த பூலோகத்திலே இருந்து மக்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு. யமதர்மன் அப்படி கேட்டதுனால இந்த மலையிலேயே பெருமாள் இருக்காரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது. இங்கே இருக்கிற பெருமாள் சங்கு, சக்கரம், வில், வால், கதன்னு இருப்பார். அது மட்டும் இல்லை, இவர் கையில் இருக்கிற சக்கரம் எப்பயுமே புறப்பட தயாராக இருக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா மக்களுக்கு ஏதாவது குறை இல்லை, அநியாயம் நடக்குது அப்படின்னா உடனே இந்த சக்கரம் புறப்பட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுது. அழகர் மலையில் இருக்கிற உற்சவமூர்த்தியோட பேர் அபரஞ்சி. அபரஞ்சின்றது தேவலோக தங்கம் அப்படின்றதுனால இந்த பெருமாளை தேவலோக பெருமாளாகவே பூஜிக்கிறாங்க. உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலை 2 இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று அழகர் கோவில், இன்னொன்று திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்குது. இதுவரை நம்ம பார்த்தது அழகர் கோவிலை பற்றின சில விஷயங்கள். இனி சித்திரை திருவிழாவை பற்றி பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாளைக்கு முன்னாடி சித்திரை திருவிழா தொடங்குது. 1st 2 நாள் அழகர் கோவில்லையே இருக்கிறாரு. 3வது நாள் ஈவினிங்காக மதுரையை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் கோவிலில் இருந்து கிளம்புற அழகர் அலங்காநல்லூருக்கு வர்றாரு. அங்கே அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. அழகருக்கு அலங்காரம் பண்ணுறதுனாலேயே அந்த ஊருக்கு அலங்கார நல்லூர்னு பேர் இருந்துச்சு. பின்னால் இந்த பெயர் மருவி அலங்காநல்லூர்னு மாறிடுச்சு. அலங்காநல்லூரில் இருந்து வண்டியூருக்கு வர்றாரு அழகர். மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காகவே அழகர் வைகைக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது. என்னன்னா, ஒரு தடவை சுதபஸ் அப்படின்ற ஒரு முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தீவிரமாக தவம் செஞ்சிட்ருக்காரு. அப்போது துர்வாச முனிவரும் அவரோட சிஷியர்களும் அந்த சைடாக வராங்க. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் துர்வாச முனிவருக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்படின்னு. தான் வந்ததை சுதபஸ் பார்க்கலை அப்படின்னதுமே அவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த துர்வாச முனிவர் சுதபஸ்க்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. மண்டூக பவ, அதாவது தவளையாக போக கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. கண்ணை திறந்து பார்த்த சுதபஸ் துர்வாச முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை, அது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சு சாப விமோசனம் தாங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரு. உடனே கோபம் குறைஞ்ச துர்வாச முனிவர், நீ வைகை தீர்த்த கரைக்கு போ, அங்கே போய் பெருமாளை நோக்கி தபம் பண்ணு. சித்திர பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அழகர் வைகையில் இறங்குவார், அப்போது சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவும் வைகைக்கு அழகர் வராரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு இந்த பிளேஸில் நடந்ததுனால மண்டூர்னு அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பின்னால் வண்டியூர் அப்படின்ற பெயரால் மறிவிடுச்சு. எப்படி சுதபஸ்ன்ற முனிவருக்கு சாப விமோசனம் தர்றதுக்காக வைகையாத்துக்கு அழகர் வராரோ, அது மாதிரி வைகையாத்துக்கு அழகர் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது. மீனாட்சி சுந்தரராஜ பெருமான் கல்யாணம் தான் அது. மலையத்துவசனுக்கும் காஞ்சனமாலைக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது. அப்போது இவங்க 2 பேரும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. நிறையா யாகங்களும் பண்ணுறாங்க. அப்போது அந்த யாகத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்படியே ஒரு அசிரீரியும் கேட்குது, இந்த பெண் குழந்தை ஒரு அதிசய குழந்தை, இதை நல்லபடியாக வளருங்க, சமயம் வரும்போது நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அசிரீரி கேட்குது. இந்த அசிரீரியை கேட்டதுமே மன்னனும் அரசியும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு மீனாட்சின்னு பேர் வச்சு நல்லபடியாக வளர்த்துட்டு வராங்க. தனக்கு ஒரு பையன் இல்லாத குறைய மீனாட்சியை எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணாக வளர்க்குறாங்க.
ஒரு சமயம் கைலாய மலை போய் சிவனை பார்க்கும்போது காதல் வந்துடுது மீனாட்சிக்கும் சிவபெருமானுக்கும். சிவபெருமான் ஒரு வாக்கு தராரு, நீ இப்போ மதுரைக்கு போ, நான் சீக்கிரம் வந்து சுந்தரராஜ பெருமான்ற பெயரால் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மீனாட்சிக்கும் சுந்தரராஜ பெருமானுக்கும் கல்யாணம் ஆகும்போது தன்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்குன்னே அழகர் வர்றாரு. நிறைய சீதனங்கள் எடுத்துட்டு வர்றாரு. வர்ற வழியில் நிறைய கல்வர்கள் இருக்கிறதுனால தானே கல்வன் போல வேடம் அணிஞ்சு வர்றாரு. அதனால தான் இவருக்கு பேர் கள்ளழகர். இப்படி வர்ற வழியில் நிறைய இடங்களில் தங்கி மக்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிகிட்டே வர்றாரு. அதனால கல்யாணத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வர முடியாமல் போயிடுது. இதனால் கோபிச்சுக்கிட்டு வைகை ஆற்றுல எழுந்தருளிருக்காரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது. 10 நாள் திருவிழாவில் 3 நாள் பார்த்துட்டோம். 4வது நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வர்றாரு அழகர். இப்படி வர்ற அழகருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு நூபுர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலைச்சுமையாக கொண்டு வரப்படுது. அபிஷேகம் முடிஞ்சதும் அழகருக்கு அலங்காரம் நடக்கும். இந்த அலங்காரத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள்னு எல்லாமே ஒரு மரப்பெட்டியில் வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், ஊதான்னு பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலோட தலைமை பட்டர் என்ன பண்ணுவார், அந்த பெட்டிக்குள்ளே கையை விட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். என்ன கலர் புடவை கிடைக்குதோ அன்னைக்கு அழகர் அந்த கலரில் தரிசனம் தருவார். அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த வருஷத்தோட நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும், இல்லை சிவப்பு பட்டு கட்டி வந்தால் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை இல்லை ஊதா பட்டுல அழகர் வந்தார் அப்படின்னா இடைப்பட்ட நிலையில் இருக்கும், அதாவது நல்லதும் அதிகமாக கிடையாது, கெட்டதும் அதிகமாக கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தருது. அதே இது மஞ்சள் பட்டு கட்டி வந்தாங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஆற்றுல அழகர் இறங்கும்போது என்ன பட்டு கட்டி வர்றாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. இந்த வருஷம் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வை பார்க்க காத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 4வது நாள் முடிஞ்சு 5வது நாள் பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் நடக்குது. தல்லா குளத்தை விட்டு அழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சுற வைபவம் ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் அழகர் வரணும் அப்படின்றதுக்காகவே புதிய பாதையை அமைச்சு அதிலிருந்து தூசி கிளம்பாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வெப்பத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணீர் பீச்சுறதே ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக ஆயிடுச்சு. ஆற்றில் இருக்கிற அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கிறாரு. ஆற்றுக்குள்ளேயே ரெண்டு பேருமே மாலை மாற்றி மரியாதை செஞ்சுக்கிறாங்க. அப்படியே கிளம்புறாரு அழகர். 5வது நாள் வண்டியூர் வராரு. வர்ற வழி முழுக்க பக்தர்கள் வரவேற்பு தராங்க. வான வேடிக்கையோட கள்ளழகர் வண்டியூர் வந்து அங்கே தான் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறாரு. இந்த நிகழ்வு முடிஞ்சு 6வது நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை. பயணம் பண்ணி களைப்பாக இருக்கிற அழகர் அந்த களைப்பு நீங்கணும் அப்படின்றதுக்காக சந்தன அலங்காரத்தில் இருக்கார். சந்தன அலங்காரத்தில் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வந்து அதுக்கப்புறம் சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வர்றாரு அழகர். தேனூர் மண்டபத்தில் அழகர் தங்க கருட வாகனத்துக்கு மாறி தேனூர் மண்டபத்தில் இருந்து ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு 6வது நாள் நைட்டு வர்றாரு. அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கி தசவதார அலங்காரத்தில் மக்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. 7வது நாள் காலையில் அங்கே இருந்த அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளத்தில் இருக்கிற சேதுபதிராஜா மண்டபம் வரைக்கும் வர்றாரு. இந்த அனந்தராயர் பல்லக்கு திருமலை நாயக்கரின் திவானால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க தந்தத்தாலேயே இழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சேதுபதிராஜா மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அலங்காரம் எல்லாம் கலைக்கப்பட்டு பூப்பல்லாக்கில் ஜோடனை நடக்குமா. 8வது நாள் அதிகாலையில் பூப்பல்லாக்கில் மலை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாரு அழகர். அப்படி போகிற வழியெல்லாம் மக்களோட பூஜை புனஸ்காரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு 9வது நாள் காலையில் அழகர் கோவிலுக்கு வந்துடுவார். 10வது நாள் பயணக்கலைப்பு எல்லாம் நீங்கணும் அப்படின்னு உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்குது. அதோட சித்திரை திருவிழாவோட 10 நாள் கொண்டாட்டம் நிறைவடையுது. இப்படி 10 நாள் மதுரையே ஜே ஜேன்னு மக்கள் வெள்ளத்தில் களை கட்டும். இன்றைக்கான வீடியோவில் மதுரையில் நடக்கிற 10 நாள் சித்திரை திருவிழா பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை பற்றியும் தான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வாஸ்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.